வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசிய முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன, சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. புதிய தகவல் தொழில்நுட்ப சட்டங்களை பின்பற்ற கால அவகாசம் கேட்டது ட்விட்டர். விதிகளை ஏற்கவில்லை எனில் மோசமான விளைவுகள் என்ற எச்சரிக்கை காரணம். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி. இலக்கு குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். தடுப்பூசியை மாநிலங்களுக்கு இலவசமாக ஒன்றிய அரசு வழங்கும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. தாமதமான முடிவால் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த பல மாதங்கள் ஆகும் என்று விமர்சனம். மயிலாடுதுறையில் பாலியல் தொந்தரவு புகாரில் உடற்கல்வி ஆசிரியர் கைது. பள்ளியில் படித்தபோது சீண்டலில் ஈடுபட்டதாக கல்லூரி மாணவி புகார். கொரோனா மரணங்களை குறைத்து காட்ட வேண்டி அவசியம் இல்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். ஐநா பொதுச்சபை தலைவராக மாலத்தீவுகள் வெளியுறவு அமைச்சர் தேர்வு. அப்துல்லா ஷாஹித்திற்கு இந்தியா உள்ளிட்ட 143 நாடுகள் ஆதரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.